Hello all, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் டேஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசிய பொருளாக வந்து கிடையாதுங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய பொருளாக வந்து எல்லாத்துக்குமே மாறிடுது. பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்லேயே ஒரு ஃபோன் இருக்கிறது, ஒரு நாலு வீட்டுக்கு ஒரு ஃபோன் அப்படித்தான் அந்த காயின் பாக்ஸ் அப்படிலாம் வச்சுருப்பாங்க, லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு 6-10 ஃபோன் வரைக்கும் வச்சுருக்காங்க. நார்மல் ஃபோன் ஆகட்டும், ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஊறப்பட்ட ஃபோன் வந்து அதிகமாக வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஒரு 100 ரூபாயை போட்டு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு இந்த பிஸ்னஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் ஒரு 10 மடங்கு, 9 times to 10 times வந்து அதிகம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற பிஸ்னஸ் மாடல் தான் அந்த மாடலுங்க. இது 9 times எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். நீங்கள் வந்து நம்ம சொல்கிற பிஸ்னஸ் பிளானை அப்படியே பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கே கடைசியில் தெரிய வரும் எப்படி வந்து பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. அப்போவுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும், நீங்கள் வந்து இந்தியா மார்ட்லேயோ இல்லை அலிபாபாலேயோ இல்லை அலி எக்ஸ்பிரஸ்லேயோ நீங்கள் போய் அந்த நம்ம சொல்கிற ப்ராடக்டோட ரேட் வந்து என்ன இருக்குது, அதோடய ரா மெட்டீரியல் என்ன இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாத்தோட லிங்க் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்குண்டான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வீடியோஸ், மேனுஃபேக்சரிங் ஐடியாஸ் இருக்குது, ரீசெல்லிங் ஐடியாஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலில் வாங்கி எப்படி ஒரு ப்ராடக்ட் ரீட்டெயில் சேல்ஸ் பண்ணுறது, பெங்களூரோட கமர்ஷியல் ஸ்ட்ரீட் சீரிஸ் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சீரிஸ் இருக்குது, பிக்டாக் சீரிஸ் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். வெரி பெரிய மார்க்கெட்டிங் வந்து கேம்பெயின் எப்படி ரன் பண்ணுறாங்க, அதிலிருந்து அவுட் ஆஃப் த கேம்பெயின் எப்படி அவங்க வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டாக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரீசெண்டாக பிக்டாக் அப்படின்ற சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான அடுத்தடுத்த சூப்பர்பான வீடியோ கண்டிப்பாக விரைவில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து டக்கு நின்றுருக்குமுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த மொபைல் ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே கொடுப்பாங்க. பட் ஆனால் ஸ்க்ராச் கார்டு, டெம்பர்டு கிளாஸு, இது மாதிரி எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கே தெரியும் உங்கள் மொபைலுக்கு எத்தனை டைம் நீங்கள் லாஸ்ட் 1 இயரில் ஸ்க்ராச் கார்டு ஒட்டிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மோரோவர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரீசெண்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிற மொபைல் ஃபோனில் உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு அப்படிங்கிறது 1 time தான் வந்து உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அது சில ஃபோன்ஸ் இப்போலாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்க்ராச் கார்டு பிஸ்னஸ், டெம்பர்ட் கிளாஸ் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காத்திருக்குதுங்க. இந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெம்பர்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் நீங்களே ஒட்டியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு ரேட் தெரியும், 100 ரூபாயிலிருந்து இந்த 3 layer, 7 layer, 10 layer, 9 layer அப்படிம்பாங்க. அந்த 9 layer, 10 layerலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கும் கூட ஒட்டுவாங்க. நார்மல் கிளாஸ் வந்து 600 ரூபாய்க்கு ஒட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய மொபைல் ஸ்கிரீன்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 1500 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அந்த டெம்பர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது மேக்கிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் மேக்கிங் காஸ்ட்டே வருது. அந்த மேக்கிங் காஸ்ட் வந்து அதுக்கு வந்து என்ன பொருள் தேவைப்படுது, ரெக்யர்மெண்ட் என்ன அந்த டெம்பர்ட் கிளாஸ் மேக் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பர்ட் கிளாஸ் மேக்கிங் மிஷினரி வந்து கண்டிப்பாக ஒன்று வேணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்லேயோ இல்லை அலிபாபாலேயும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். உங்கள் டோர் ஸ்டெப்லேயே கொண்டு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சின்ன டைப் ஆஃப் மிஷினரிஸ் தான். அந்த மிஷினரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபா வரைக்கும் வருதுங்க. ஸோ அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேனோ ஷீட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் தேவைப்படுது. நேனோ ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா, 20 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து அலிபாபாலேயோ அலி எக்ஸ்பிரஸ்லேயோ இந்தியா மார்ட்லேயோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி வாங்கிக்கிங்க. அடுத்து வந்து அந்த மிஷினரியில் எப்படி இந்த டெம்பர்ட் கிளாஸ் மேக் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்துக்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படின்னு பசியில் பார்க்குறப்போ ஒன்றும் இல்லை, அந்த மிஷினரி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுகளுக்கு வந்து iPhone 6 வந்து உங்கள் டெம்பர்ட் கிளாஸ் வேணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் iPhone அந்த மிஷினரியில் iPhone 6 செலக்ட் பண்ணிக்கிங்க.
அடுத்து வந்து ரெட்மி செவனுக்கு வேணும் அப்படின்னா ரெட்மி செவன் நோட் செவன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக வந்து டெம்பரேச்சர் கட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இந்த நேனோ சீட் வந்து உள்ளே வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்து அந்த ஐஃபோன் சிக்ஸுக்குமே அந்த ரெட்மி நோட் செவனுக்கு நீட்டாக வந்து பேக் பண்ணி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருங்க அந்த நேனோ சீட்டு வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதில் உங்கள் மொபைலையோ இதுலையோ என்ன டேப்போ என்ன சிஸ்டமோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் டெமோ வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ளே பெருசாக பிரச்சனை இருக்காது, கொண்டு மெயின் நீட்டாக வந்து அது சொல்லியிருப்பாங்க எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு வசதி பார்க்குறப்போ ஒரு ப்ராஃபிட் கால்குலேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து என்ன ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to 12 rupees தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பர்டு கிளாஸுக்கு ஆகுதுங்க. செல்லிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 100 rupees to 200 rupees வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம ரீட்டெயிலில் அப்படி சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees இல்லாட்டி 100 rupees to 120 rupees பக்கம் ஒரு டெம்பர்டு கிளாஸுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees to 20 rupees வச்சு தான் மார்ஜின் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees மேக்கிங் காஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 30 rupees to 35 rupees வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 40 rupees அதிகம் நான் சொல்கிறது ஒரு 30 rupees to 35 rupees நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஆடிட்டுக்கு ஒரு 10 to 15 rupees to 20 rupees சேல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமுங்க. அதே மாதிரி ரீட்டெயிலில் வந்து ஒரு 50 glass விற்கிறீங்க, அதே மாதிரி ஹோல்சேலில் வந்து ஒரு 5000 glass மந்த்லிக்கு விற்கிறீங்கன்னு பார்க்குறப்போ ஹோல்சேலேருந்து ஒரு 60000 rupees மாதம் கிடைக்குமுங்க. ரீட்டெயிலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு 4500 rupees இருந்து 5000 rupees அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லாம் விட்டுட்டு நான் வந்து ப்ராஃபிட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 4500 to 5000 rupees டெய்லி வந்து இந்த ரீட்டெயிலில் ஹோல்சேலில் ஒரு 50 to 60 rupees வரைக்கும் கிடைமே கிடைமுங்க. அதே மாதிரி ஒரு 5000 glass வைக்கிறீங்க, ஒரு 15 rupees to 20 rupees ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா மந்த்லி ஒரு 60000 rupees ஹோல்சேலில் கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ரீட்டெயில் வந்து மினிமம் 4000 போட்டாலுமே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh 1 lakh 30,000 to 1 lakh 70,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். டோட்டலாக ஒரு 1 lakh 80,000 வருது. அப்படியுமே எக்ஸ்பென்ஸ்லாம் விட்டுட்டு நீங்கள் சேல்ஸ் ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னு மசில் பார்க்குறப்ப ஒரு மினிமம் 1.5 lakhs கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ ஒரு சூப்பராக கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி எப்படி இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி எங்கே போய் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இ காமர்ஸ் சைட்லையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம். எல்லா டெம்பர்டு கிளாஸ் வச்சுட்டு ஆர்டர் கேக்கனேஸ்ட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இபே அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அந்த இ காமர்ஸ் சைட்லையும் பண்ணலாம். அதே மாதிரி அந்த இ காமர்ஸ் சைட்டில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு அந்த குடோனில் வச்சுட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் எல்லாத்துலேயும் ஒரு 10 piece ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் நீங்கள் அந்த குடோனில் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இ காமர்ஸ் சைட்லேருந்து அந்த எம்ப்ளாயிஸு உங்களுக்கு பேக் பண்ணி அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பை.